ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்க்க போறோம்டா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். என்ன விஷயம்டா, வந்து இந்த டூப்ளிகேட் விசா, அந்த டூப்ளிகேட் விசா வாங்கி வாங்கி நிறைய பேர் வந்து லட்சக்கணக்கில் ஏமாறுறாங்க. அந்த அதே மாதிரி நேற்று ஒரு நண்பருக்கு, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நண்பருக்கு வந்து டூப்ளிகேட் விசா வந்து 8000 ரூபாய் ஏமாந்துருக்காரு. நல்ல வேலை 8000 ரூபாவோட போச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான். என்ன வச்சுங்க, லட்சக்கணக்கில் அவரை வந்து, அதாவது ப்ராஜெக்ட் விசான்னு சொல்லி 10 மாதம் கான்ட்ராக்ட், அதாவது ஒர்க் பீரியட் வந்து 10 மாதம் 10 மந்த்து ப்ராஜெக்ட் விசா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கானோ டெல்லியிலேருந்து, அதாவது பிடிஎஃப் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கானோ, பிடிஎஃப் தான் ஒரிஜினல் விசா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆஃபர் லெட்டர் அனுப்பியிருக்கானோ. இது ஸோ இந்த பாருங்கள், இந்த ஆஃபர் லெட்டர் தான், இந்த ஆஃபர் லெட்டரும் ஃபேக்கு, அதே மாதிரி இவங்களுக்கு கொடுத்த விசாவும் ஃபேக்கு. இந்த விசா வந்து அந்த விசாவில் இருக்கக்கூடிய விசா நம்பர் இருக்கு, ரக்கமுல் தலபு, எல்லா விசாலையும் வந்து ரக்கமுல் தலபுன்னு லாஸ்ட்டில் வந்து இது இருக்கும், நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கொண்டு போயிட்டு எம்ஓஐ, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் வெப்சைட்டில் வந்து இந்த விசா வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு செக் பண்ணுறப்ப, இந்த விசாவில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஒரிஜினல், வேறு விசாவில் உள்ள நம்பரை தூக்கி இந்த விசாவில் வந்து இது பண்ணியிருக்கானோ, பிரிண்ட் பண்ணி அனுப்பியிருக்கானோ. என்கிட்ட எனக்கு அனுப்பிவிட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரிஜினலாக டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்பர் தான் செக் பண்ணுவேன். நான் யார் எனக்கு அனுப்பிவிட்டு இந்த மாதிரி ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த இதை தான் அனுப்பி செக் பண்ணுவேன். செக் பண்ணுறதுல வந்து அப்ரூவல் கட்டுது, ஒரிஜினல் விசா அப்படின்னு கட்டுது. ஆனால் என்னென்னா, அதை நுணுக்கமாக பார்த்தோன்னு வச்சுக்கலாம், பேர் அந்த கண்ணன் பெருமாள் அப்படிங்கிற அந்த பேர் இருக்குது அந்த விசாவில். அதே வந்து அரபியில் பாருங்கள், கத்தர்கானா ஏதோ ஒன்று போட்டிருக்கு அரபியில். ஸோ கண்ணன் பெருமாள் எங்கே இருக்குது, கத்தர்கானா எங்கே இருக்குது, அதை பார்த்தோமா. ரெண்டாவது வந்து பின்னாடி திருப்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாம்பிங் விசாவில் பின்னாடி 3 தினாருக்கு ஸ்டாம்பிங் கொடுத்துவாங்களா, அந்த ஸ்டாம்பிங் வந்து 2 மாதம் ஒட்டி இருக்குது. விசா இஷ்யூவானது இந்த 3 மாதம், ஆனால் ஸ்டாம்பிங் ஒட்டுருக்குது 2 மாதம். அதே மாதிரி வந்து விசாவோட இஷ்யூ டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு அதை பார்த்து வச்சுக்கலாம். அதை பார்க்கலாம், அந்த விசாவோட இஷ்யூ டேட்டு எக்ஸ்பிரி டேட்டு மாறி மாறி இருக்குது, சுத்தமாகவே வந்து இதாக மாட்டேங்குது. விசாவோட இஷ்யூ டேட்டு இப்போ என்ன போட்டிருக்காங்கண்டா, அதாவது 18/3/2021 போட்டிருக்கானுவோ. அதே மாதிரி எக்ஸ்பிரி டேட்டு பாருங்கள், 15/6/2021 பதினெட்டில் போட்டது, 16ல் போடுவானுவா, இது என்னடா 15 போட்டிருக்கு, சரிங்களா. அதே மாதிரி பாருங்கள், பின்னாடி உள்ள ஸ்டாம்பிங்கு 10/2/2021 போட்டிருக்கு. அதே மாதிரி பாருங்கள், கண்ணன் பெருமாள், அதுபோல் வந்து அத்தர் காணன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படியே ஒன்றுக்கு போய் முரணா அப்படியே போட்டுக்கிட்டே இருக்குது. இந்த பாஸ்போர்ட் நம்பர்லாம் இதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கணும். இது பக்காவான ஒரு டூப்ளிகேட் விசா. ஸோ இந்த மாதிரி யாருக்காவது குவைத் நாட்டில், சவுதியிலேருந்து வந்திருக்கு, குவைத்திலேருந்து வந்திருக்கு, அரபு நாட்டிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் அனுப்பி, இந்த மாதிரி விசா அனுப்பி எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3000 போடுங்க, ஃபஸ்ட்டு 800 ரூபா போடுங்க, 7500 ரூபா கொடுங்க, 3000 கொடுங்கன்ட்டு மொத்தம் இவங்கள்ட்ட வந்து 8000 ஆட்டையை போட்டிருக்கானோ, அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு கம்பெனிலேருந்து ப்ராப்பராக விசா வருதுண்டா, கம்பெனி விசா உங்களுக்கு வருதுண்டா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்டா, மெடிக்கல் போட்டு கேட்பானோ. இது நல்லா புரிஞ்சுங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து மெடிக்கல் போட்டு கேட்பானோ, மெடிக்கல் போட்டு கேட்பானோ. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் மெடிக்கலை நீங்கள் போட்டு கொடுத்து, ஃப்ரீ மெடிக்கல் ஒன்று போட்டு அவங்களுக்கு அனுப்புனதுக்கப்புறம் அவனுக்கு வந்து மெடிக்கல் ஓகே பாஸ்ன்றா தான் உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் அனுப்புவாங்க. ஆஃபர் லெட்டர்லாம் உங்களோட விசாவோட டீட்டெயிலு, ஒர்க்கு, உங்களோட ஒர்க் ஹவர்ஸ் எத்தனை ஹவர்ஸ் ஒர்க்கு, உங்களோட இது என்ன, ஃபுட் அண்ட் அக்கமடேஷனு, டிரான்ஸ்போர்ட்டு, இதெல்லாம் யார் கொடுக்குறா, உங்களுக்கு இன்சூரன்ஸ் யார் கொடுக்குறா, சைட்டில் இன்சூரன்ஸ் யார் கொடுக்குறா, A to Z எல்லாமே கொடுப்பானோ. எல்லாத்துக்கும் ஓகே பண்ணி நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு மறுபடியும் அவங்களுக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பும் போது அவனுக்கு என்ன பண்ணுவோம்டா, உங்களை வந்து ஸ்கைப்பில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஸ்கைப்பில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, மறுபடியும் உங்களுக்கு விசா இஷ்யூ பண்ணி உங்கள் அட்ரஸுக்கு வந்து விசா இது பண்ணுவானுவோ. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மெடிக்கல் ஸ்டாம்பிங் இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களே வந்து இது கொடுப்பாங்க, டிக்கெட் கொடுப்பாங்க, அந்த டிக்கெட்டில் போக வேண்டியதான். இதுதான் ஒரிஜினல் விசாவில் வந்து இதாகும். டூப்ளிகேட் விசாவில் வந்து அப்படி கிடையாது. இவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்கானுவா, நீங்கள் வந்து காசு போட்டு விடுங்க, குவாரண்டைனுக்கு வந்து நீங்கள் காசு கட்டுன்னு. அதே மாதிரி வந்து ஸ்டாம்பிங் வந்து உங்களுக்கு சென்னையில் தான் அப்படின்ட்டு இருக்கணும். ஸ்டாம்பிங் வந்து குவைத் எம்பாசியில் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இது, ஸ்டாம்பிங் பண்ணுறது. பாஸ்போர்ட்டும் விசா மெடிக்கலு எல்லாமே போனால் தான் அங்கே வந்து ஸ்டாம்பிங் ஆகும். குவைத் எம்பாசி எங்கே இருக்குது, இந்தியாவில் டெல்லியில் இருக்குது, மும்பையில் இருக்குது, ரெண்டு இடத்துல தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. இவனை சொல்லியிருக்கானோ குவைத் ஏர்போர்ட்லேயே ஸ்டாம்பிங், இது சென்னை ஏர்போர்ட்லேயே ஸ்டாம்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கானோ. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் மும்பை சென்னை, அதாவது மும்பை சென்னை டெல்லி இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிலேருந்து வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வந்து விசா வந்திருக்கு, இந்த மாதிரி போலியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது பேப்பரில், அதை பார்த்து நம்ம ஆளுங்களாம் போய் உள்ற போனோன்னா அவங்கள்ட்ட வந்து பாஸ்போர்ட் டீட்டெயிலை வாங்கிக்கிட்டு அதே மாதிரி ஒரு விசா வந்து டூப்ளிகேட் விசா வந்து பிரிண்ட் அவுட் எடுக்குது. இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு ஈஸியாக டூப்ளிகேட் விசாலாம் ஒரிஜினல் மாதிரியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அனுப்பிட்டு இவ்வளோ ரூபா போடுங்க, அவ்வளோ ரூபா போடுங்க, இந்த ப்ராசஸ் இருக்குது, டாக்குமெண்ட் செலவு இருக்குன்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காசு ஆட்டே போடுறது. ஸோ டூப்ளிகேட் விசாவா ஒரிஜினல் விசாவா அப்படிங்கிறத விசாவை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அது பக்கா டூப்ளிகேட், அந்த டேட்டு ஸ்டாம்பிங்கில் உள்ளது, அதே மாதிரி வந்து அந்த ரக்கம் தலைபோல் ரக்கம் இதெல்லாம்
பக்காவாக வந்து டூப்ளிகேட்டுன்னு அதில் தெரியுது. ஸோ அந்த மாதிரி வந்து யாரும் ஏமாந்துடாதீங்க. இப்போதைக்கு சூன் விசா கொய்த் நாட்டு கிடையாது, காதி மிசா மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு. அதையும் நான் சொல்லிக்கிறேன், இப்போ கொரோனா டயத்தில் சூன் விசா கிடையாது, காதி மிசா மட்டும் தான். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருச்சு, ஏன்னா இந்த அளவுக்கு விளக்க வேண்டியதாக இருக்குது, மக்கள் யாரும் ஏமாந்துடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.